News7 Tamilin 7 Mani Prime செய்திகளுக்காக நான் சரவணன் இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் நடைமுறைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நடைபாதையில் வணிகம் செய்யும் மகளிர், கட்டுமான தொழில் புரியும் மகளிர், சிறிய கடைகள், சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் மகளிர் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள். அதன்படி தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 1000 ரூபாய் உரிமை தொகையை தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகள் மூலம் நேரடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நிதித்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 450க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் 154,000 இளநிலை பட்டப்படிப்பு இடங்கள் உள்ளன. நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. பொறியியல் கல்லூரிகளில் சேர 229,167 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 155,124 பேர் விண்ணப்ப கட்டணங்களுடன் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்தனர். சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் கடந்த 20ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. இணையதளம் வாயிலாக தரவரிசை பட்டியலை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். தரவரிசை தொடர்பான புகார்களை ஜூன் 30ஆம் தேதி வரை மாணவர்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஜூலை 2ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டவிரோதமாக சிறைப்பிடிக்கவில்லை என அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் செந்தில் பாலாஜி ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்படும் முன்பு அவரை சட்டவிரோத காவலில் வைக்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்ததாக கூறுவது தவறு என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராக கூறி ஜூன் 13ஆம் தேதி சம்மன் அளித்தபோது அதை செந்தில் பாலாஜி பெற மறுத்ததாகவும் அதிகாரிகளை முரட்டும் தொனியில் நடந்து கொண்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாட்சிகளை கலைத்து ஆதாரங்களை அளிக்க வாய்ப்பு இருந்ததால்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்ததற்கான காரணங்கள் குறித்து செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினருக்கு குறுஞ்செய்தியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைதின் போது அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை காவலில் எடுத்து விசாரிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் காவலில் வைத்து விசாரிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது மனைவி தாக்கல் செய்த கூடுதல் மனுவில் அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் மனைவி மேகலா தரப்பில் கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் அரசியலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பார் என்ற அடிப்படையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கணவருக்கு எதிராக வெறுப்பை வளர்த்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் தன் கணவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் அண்ணாமலை பேசி வருவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற காவலில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனுவை முறையாக பரிசீலிக்கவில்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ள மேகலா செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுக எம்பிக்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் அமரகுந்தியில் பல்வேறு கட்சியிலிருந்து 3000க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய இபிஎஸ் அதிமுகவின் எக்கு கோட்டையாக சேலம் மாவட்டம் திகழ்வதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களைத்தான் முதலமைச்சர் துவக்கி வைப்பதாகவும் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் கூறினார்.
செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்றங்கள் இருக்கிறாங்க கூட்டணி கட்சியோட. அந்த 38 நாடாளுமன்றங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. பாரதிய ஜனதா நம்மோட கூட்டணியாக இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் கிடைப்பதற்காக, தமிழ்நாடு விவசாயி உரிமைகளை காக்க, தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காக்க நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க வேண்டியதற்காக நாடாளுமன்றத்தில் 23 நாட்கள் நாடாளுமன்ற அவை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி காட்டினோம். எங்களுடைய நாடாளுமன்ற அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்தோம். தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெண்ணுரிமை பாதுகாப்பு சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கனிமொழி, மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை என கூறினார். உலக அளவில் பெண்களை சரிசமமாக நடத்தும் நிலை வரவில்லை என்றும், பெண்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஊதியத்திற்காகவும் போராடி வருவதாகவும் கனிமொழி தெரிவித்தார். இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை அந்த பட்டியலில் கூட இதுவரைக்கும் அவர்கள் கொண்டு வந்ததில்லை. பல முறை இதை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எந்த குரலையும் காதில் வாங்கிக் கொள்ளாத ஒரு அரசாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க பேசுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு கேட்கணும். எகிப்தில் இருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு எகிப்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கெய்ரோவில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான அல் ஹக்கீம் மசூதியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். 11 நூற்றாண்டில் கட்டப்பட்டு இந்தியாவை சேர்ந்த தாவூதி போரா சமூகத்தினரால் புதுப்பிக்கப்பட்டு இந்த மசூதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படம், பொருட்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட பிரதமர் மோடிக்கு பின்னர் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து முதலாம் உலக போரில் போரிட்டு உயிர் தியாகம் செய்த 4000 இந்திய வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட ஹீலியோபோலிஸ் போர் கல்லறைக்கு பிரதமர் மோடி நேரில் சென்றார். போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் எகிப்து அதிபர் அப்துல் பட்டா எல் சிசியை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்திய நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து எகிப்து நாட்டின் உயரிய அரசு விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருதை பிரதமர் மோடிக்கு அதிபர் அப்துல் பட்டா எல் சிசி வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் கிசா பெரிய பிரமிட்டை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முந்தைய காலத்தில் 26 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் கிசா பிரமிடுகள் குறித்த தகவல்களை பிரதமர் மோடி கேட்டறிந்தார். பிரதமர் மோடி எகிப்து பயணத்தை முடித்துக்கொண்டு நள்ளிரவு டெல்லி வந்தடைந்தார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, எம்பிக்கள் உள்ளிட்டோர் டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்றனர். எகிப்து பயணம் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்தது என பிரதமர் மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் மூலம் இந்தியா எகிப்து உறவு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தின் உணவு பட்டியலை சமூக நலத்துறை மாற்றியமைத்து உத்தரவிட்டுள்ளது. பழைய அறிவிப்பின்படி திங்கட்கிழமைகளில் ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, கோதுமை ரவா ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வகை உப்புமாவுடன் காய்கறி சாம்பார் வழங்கப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் ரவா கிச்சடி, சேமியா கிச்சடி, சோளக்கிச்சடி, கோதுமை ரவா கிச்சடி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு கிச்சடி பரிமாறப்படும். புதன்கிழமைகளில் ரவா பொங்கல் அல்லது வெண்பொங்கலுடன் காய்கறி சாம்பார் வழங்கப்படும். வியாழக்கிழமைகளில் உப்புமா வகையும் காய்கறி சாம்பாரும் பரிமாறப்படும். வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு கிச்சடியுடன் ரவா கேசரி அல்லது சேமியா கேசரி வழங்கப்படும். புதிய அறிவிப்பின்படி வாரத்திற்கு இருமுறை சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டி வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 14 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை சரகத்தில் பணியாற்றி வந்த 14 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக ஆனந்த் பாபுவும், குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளராக விஜய் கிருஷ்ணராஜும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
அதே போல மெரினா சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பாலகுருவும் அசோக் நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளராக ஹரிகரனும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வடபழனி, தரமணி, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஓசூரில் 103 வயது மூதாட்டி ஒருவர் 200 மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து தன்னுடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெங்கட லட்சுமா என்கிற மூதாட்டி வசித்து வருகிறார். இவருக்கு 6 மகள்கள் உள்ள நிலையில் 103 வயதை எட்டினார். வெங்கட லட்சுமாவின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட குடும்ப உறுப்பினர்கள் முடிவு செய்தனர். அதன்படி 5 தலைமுறையைச் சேர்ந்த வாரிசுகள் 217 பேரும் ஓசூரில் குவிந்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாடினர். விழாவை அடுத்து வெளி மாநிலங்களில் இருந்து வருகை தந்த உறவினர்கள் அனைவரும் மூதாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். பாட்டிக்கு வந்து 103 வயசு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அம்மா பேர் வெங்கட்லட்சுமி அம்மா. நான் வந்து 4th ஜெனரேஷன். என்னோட பையன் வந்து 5th ஜெனரேஷன். மொத்தம் நாங்கள் 217 பேர் வாரிசுங்க மட்டும் இருக்கோம். எல்லாரும் நாங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுடைய இந்த 103 வருஷம் பர்த்டேவை வந்து ரொம்ப செலிப்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இது ரொம்ப எக்ஸைட்டட் மூமெண்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள், இருபாலின ஈர்ப்பாளர்கள் சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு சுயமரியாதை வானவில் பேரணியில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தன்பாலின ஈர்ப்பாளர்கள், இருபாலின ஈர்ப்பாளர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் ஆகியோர் ஒன்றிணைந்து சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு சுயமரியாதை வானவில் பேரணி என்ற பெயரில் மாபெரும் பேரணியை நடத்தினர். இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். தங்களுக்கு இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் சலுகை உள்ளிட்டவற்றை வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். பேரணியில் பங்கேற்ற ஆண்கள் பெண்கள் வேடமணிந்தும், பெண்கள் ஆண்கள் வேடமணிந்தும் பாடல்களுக்கு நடனமாடியபடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னையிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற 7 பேரை சிறையில் அடைத்த காவல்துறையினர் 7.5 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தையும் பறிமுதல் செய்தனர். கடந்த 22ஆம் தேதி சென்னை அம்பத்தூர் பகுதியில் கஞ்சா தரகர்களின் நடமாட்டம் இருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தொடர்ந்து கள்ளிக்குப்பம் அருகே வாகன சோதனை நடத்திய போது காரில் கஞ்சா கடத்திய மூவர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா, 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மூவரிடமும் விசாரணை மேற்கொண்ட போது ஹவாலா பணம் மூலம் கஞ்சா வாங்கி கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த திட்டம் தீட்டியது அம்பலமானது. இதனையடுத்து புதுக்கோட்டை விரைந்த தனிப்படையினர் வழக்கில் தொடர்புடைய முகமது ஆரிஸ், ஆரோக்கிய அஜின் உள்ளிட்ட 4 கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா, கார், 3.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இமாச்சலில் உள்ள ஹமீர்பூர் மற்றும் சோலன் மாவட்டங்களில் மேக வெடிப்பு காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் மாட்டுக் கொட்டகைகள், கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. கனமழைக்கு 2 பேர் பலியான நிலையில் 35 ஆடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனிடையே ஹனோக்கி மாதா கோயில் அருகே ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் குல்லு மண்டி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் மேலும் 5 மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனிவரும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக விறுவிறு செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் 30 முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தஞ்சை, கோவை, மதுரை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் வருகை தந்தனர்.
அப்போது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர்கள் ஆசிரியர்களிடமும் வாழ்த்து பெற்றுக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் உள்ள சென்னல்குடி கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். துவரங்குறிச்சி அருகே பிடிபட்ட 12 அடி நீள மலைப்பாம்பு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவந்தாம்பட்டியில் சாலையோரமாக மலைப்பாம்பு இருந்ததை அப்பகுதி பெண்கள் பார்த்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடம் சென்ற தீயணைப்புத் துறையினர் புலி ஒன்றில் பதுங்கியிருந்த 12 அடி நீள மலைப்பாம்பினை பிடித்தனர். மலைப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. நாகை அருகே லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட முதியவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர். நாகூர், தெத்தி உள்ளிட்ட பகுதிகளில் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட முஜிபு ரஹ்மான், ஜெயிலானி, முருகன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 136,000 ரூபாய் ரொக்கமும் 232,000 ரூபாய் மதிப்புள்ள 2,500 லாட்டரி சீட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானாவில் திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் சிக்கிக்கொண்ட பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார். பஞ்ச்குலா பகுதியின் ஆற்றுப்படுகையில் உள்ள கோயிலில் வழிபாடு செய்வதற்காக ஒரு பெண் தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார். காரை நிறுத்திவிட்டு கோயிலுக்கு சென்ற நிலையில் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் காரை வெளியே எடுக்க முயன்றபோது வெள்ளப்பெருக்கு அதிகரித்ததால் காருக்குள் சிக்கிக் கொண்டார். இதையறிந்த உள்ளூர் இளைஞர்கள் கயிறு கட்டி அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டனர். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவு முன் எப்போதும் விட வலிமையானது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் குறித்து ட்விட்டரில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு உலகின் மிக முக்கியமான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நெருக்கமான மற்றும் அதிக ஆற்றல் கொண்ட நட்புறவு என்றும் பைடன் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு குறித்த ஜோ பைடனின் கருத்துக்கு உடன்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு உலக நன்மைக்கான சக்தி என அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சமீபத்திய அமெரிக்க பயணம் நட்புறவின் பிணைப்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் உலகை சிறப்பானதாக மாற்றும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு 1,000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் நடைமுறை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகும் நிலையில் ஜூலை 2 தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. ஆதாரங்களை அளிக்க வாய்ப்பு இருந்ததால்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைக்கும் உத்தரவு சட்டவிரோதமானது என்று உயர்நீதிமன்றத்தில் மனைவி மேகலா தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சாலைகள் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா எகிப்து பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி இரு நாடுகளுடனான உறவு வலுவடையும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் நியூஸ்7 தமிழின் 7 மணி பிரைம் செய்திகள் நிறைவு பெற்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன். வணக்கம்.